டை அடிக்கிறது அந்த காலம் ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு டைக்கு பாய் சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறி குரட்டை பிரச்சனையிலிருந்து ஏழே நாளில் விடுபட இயற்கையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த விஐபி ஸ்னோர் கேர் ஆயிலை பயன்படுத்துங்கள் விஐபி ஸ்னோர் கேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க நிம்மதியா குரட்டை இல்லாம தூங்குங்க வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்க பதில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க நிகழ்ச்சிகள போகலாம் திருச்சிலிருந்து ஆனந்த் கேட்டிருக்காரு ஹானஸ்ட்ராஜ் மிஸ்டர் ரோமியோ என் சுவாச காற்றே போன்ற படங்களை இயக்கிய மறைந்த இயக்குனர் கே எஸ் ரவியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா இந்த கேள்விக்கான பதில சொல்லுவதற்கான முழு தகுதி தகுதியும் எனக்கு இருக்கு என்னன்னா கே ரவி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அதே மாதிரி அவர் சினிமாவில் இத்தனை படம் இயக்கியிருக்காருல்ல அவருக்கு சினிமாவில் இருப்பாங்க நானும் இன்னொரு சொல்லிடலாம் இப்ப கே எஸ் ரவி ஆனஸ்ட்ராஜ் படத்துக்கு அப்புறமா மிஸ்டர் ரோமியோ படம் இயக்குனாரு அதுக்கப்புறம் என்சுவா காற்று ரெண்டு படங்களுக்கு இசையமைப்பாளர் வந்து ஏஆர் ரஹ்மான் ஏஆர் ஆர் ரஹ்மானுக்கு பாத்தீங்கன்னா கே எஸ் ரவி வந்து ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் அப்படின்னா ரகுமானை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் அந்த படத்தினுடைய கண்டென்ட்டு கதை எல்லாத்தையும் மீறி அவருடைய பாட்டை வந்து யார் வந்து சூப்பராக பிக்சரைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உதாரணம் மணிரத்னம் சங்கர் கதிர் அந்த வரிசையில் கே எஸ் ரவியும் ஒருத்தர் ஏன்னா இவர் மிஸ்டர் ரோமியோக்கு பிக்சரைஸ் பண்ணதை பார்த்துட்டு அப்படியே ரகுமான் வந்து இப்போ யூடியூப்ல இருக்கு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா மிஸ்டர் ரோமியோ படம் வந்து சரியாக போகலை ஆனால் அந்த படம் சரியாக போகலை ரவிக்கு வந்து அடுத்து படம் கிடைக்கலன்னு ஏஆர் ரகுமானே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த என் சுவாச காற்றை படம் இருக்குல்ல அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ரெண்டு பேர் சேட் அன்சர்னு ரெண்டு பேர் அவங்க வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து தெரிஞ்சவங்க அதனால என்ன அவங்களுக்கு வந்து படம் பண்ணனும்னு ஆசை இருந்திருக்கு அப்போ ஏஆர் ரஹ்மான் கேஎஸ் ரவி வச்சு படம் பண்ணுங்கன்ட்டு இப்ப அந்த படத்தை பண்ணா வச்சார் அதே மாதிரி அந்த என் சுவாச காட்டுறக்கு இவர் பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் பாருங்க அப்படி இருக்கும் அந்த பொண்ணு மழையில் நிற்கிறது சின்ன சின்ன அதை விட கூடுதல் தகவலையும் சொல்லிடலாம் ஆரிஸ் ஜெயராஜ இசையமைப்பாளரா அறிமுகப்படுத்த வேண்டியது கேஎஸ் ரவிதான் ரவி தான் அவர்கிட்டருந்து டியூனை வாங்கி அந்த படங்களுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அது அப்படியே கொஞ்சம் டிலே ஆனதில் தான் திடீர்னு ஒரு மஜ்னு படத்துல வந்து இசையமைப்பாளராக அறிமுகமானது சோ இந்த மாதிரி ரவியை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் கோவையிலேருந்து மணி கேட்டிருக்காரு டைரக்டர் சேரன் அறிமுகப்படுத்தின சீட்டு கட்சி வந்து எதனால் சினிமா துறையில் வரவேற்கப்படலை இப்போதைய காலகட்டத்தில் திரும்பவும் அந்த டிஜிட்டல் திட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சேரன் கொண்டு வந்து அற்புதமான திட்டம் அற்புதமான படங்கள் நிறைய எடுத்திருக்கிறாரு அவர் கொண்டு வந்து அற்புதமான திட்டம் தான் இந்த சீட்டு கட்சி அன்னைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் வளர்ந்து சினிமாவை காப்பாற்றியிருக்கும் கண்டிப்பா அதை வந்து பல பேர் செய்ய விட்டுட்டாங்க அன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நெட்ஒர்க்கெல்லாம் உருவாக்கி வச்சுருந்தாரு ஆனால் இன்றைக்கி வந்து ஓடிடி வந்துருச்சு அது சார் சுட்டு வச்சு செய்கிற வேலையை தான் இன்றைக்கி ஓடிடி பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால் கம்ப்யூட்டர் உள்ளவங்க பார்த்துட்டு இருக்காங்க இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த சி டிவிடி ஃபார்ம் ஃபார்மேட்டே வழக்கொழிஞ்சு போயிடுச்சு அது போயிடுச்சு அப்புறம் பென் ட்ரைவ் வந்துச்சு அதுவுமே இப்போ போர் அடிச்சு போச்சு இப்போ நேரடியாக படங்களை இறக்கி பார்க்குறது தான் அதனால் வந்து இந்த காலத்தில் எடுபடுமான்னு தெரியாது பட் அந்த காலத்தில் வந்திருந்ததுன்னா அது வேறு மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த கேள்வி வந்து நம்ம செக்ஷன் கீழே ஒருத்தர் கேட்டிருந்தார் அதனால் அவர் பேர் இல்லை கேள்வி மட்டும் நான் படிச்சிடுறேன் ரஜினியோட அண்ணாமலை இருந்து ஏன் டைரக்டர் வசந்த் வெளியேறினார் அதோட பின்னணியை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு அதாவது கேள்வி வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கிறதுனால பேரை போட முடியாது கேள்வி கேட்குறவங்க ஏன் பயப்படணும் சொல்கிறவங்க தானே ஓகே ஆனால் அண்ணாமலை படம் வெளியானப்போ இது பற்றின செய்திகள்லாம் வந்தது அது வந்து இன்றைக்கி பல பேருக்கு தெரியாது அதனால் அதை நம்ம சொல்லலான்னு நினைக்கிறேன் அண்ணாமலை படத்தினுடைய இயக்குனராக வந்து வசந்த் தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணியிருந்தாங்க வசந்த் தெரியுமில்ல பத்திரிகை உலகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் அதனால் அவர் பேசுகிறதே பாத்தீங்கன்னா பயங்கர இன்டெலெக்சுவல் தனமாக இருக்கும் இன்னொன்று அவருடைய ரசனையே வேற மாதிரி இருக்கும் அவர் எடுத்த படமே அப்படி தானாங்க கேலடி கண்மணி நீ பாதி நான் பாத்தியெல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போ என்னாச்சுன்னா ரஜினி அப்படிங்கிறவர் ஒரு மசாலா பட ஹீரோ தானே ஸோ இப்போ அந்த படத்தை இவர் டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த டிஸ்கஷன்ல உட்காந்துருக்கும் போது ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேண்டா வெறுப்பா இந்த படத்தை ஒரு டைரக்ட் பண்ணுற மாதிரியும் சரி இவருடைய அறிவு லெவலுக்கு வந்து இவர் மசாலா படம் பண்ணுறமேனு ரொம்ப அப்படி கஷ்டப்படுற மாதிரிலாம் இவர் கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் என்னன்னா அங்கே இருக்கிற யாரோ வந்து இந்த தகவலை ரஜினிகிட்ட கொண்டு போயிட்டாங்க ரஜினி வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாரு என்னடா அது நம்ம படத்தை இயக்குறதே ஒருத்தர் ரொம்ப வந்து கேவலமா ரொம்ப ஒரு இதாக நினைக்கிறாரு இவரை வச்சுட்டு எப்படி நம்ம இந்த படம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணி பாலச்சந்தர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா இன்னொரு உதவியாளரான சுரேஷ் கிருஷ்ணாவை அதில் டைரக்டராக மாற்றினாங்க அதே அண்ணாமலை படம் கமர்ஷியலாக எவ்வளோ பெரிய ஹிட்டு ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருப்பூரில் வந்து தனசேகர் கேட்டிருக்காருன்னு தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான தியேட்டர்கள் வந்து சின்ன பட்ஜெட் தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட ஹாலிவுட்டில் வந்த படம் அதாவது டப்பிங் படங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை ஸ்கிரீன் பண்ணுறாங்க உண்மையிலேயே அந்த படங்கள்லாம் தேட்டருக்கு லாபம் வருமா ஏன் சின்ன படங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றது அதான் ஜனங்கள் வந்து பிரம்மாண்டங்களை விரும்புகிறாங்க அதை வந்து முதல் கருத்தை நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் வந்து நல்ல படங்கள் வரும்போதே இந்த மாதிரி ஹாலிவுட் டப்பிங் படங்கள் வந்து நல்ல படங்களை காலி பண்ணியிருக்காங்க நடந்துருக்கு இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் ஜெட்லி படமெல்லாம் வரும்போது தே நம்ம தயாரிப்பாளர்களே பயந்துருக்காங்க ஐயோ இந்த படமெல்லாம் வருது அப்படின்ட்டு இது வந்து என்ன பண்ணுறது பிரம்மாண்டத்தை அவங்க விரும்பும்போது யாரா ரசிகர்கள் என்ன விரும்புகிறாங்களா அதை வந்து தேட்டருக்காரங்க கொடுக்குறாங்க அவ்வளோதான் அதை நம்ம அவங்க மேலே பழி சொல்ல முடியாது இன்னொன்று ஹாலிவுட் படம்ங்கிறது பெரும்பாலும் கமர்ஷியல் படம் ஐ மீன் இந்த மசாலா படமாதான் இருக்கும் சோ அத டப் பண்ணும் போது கடை கோடியில் இருக்க ஒரு ரசிகன் கூட டக்குன்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு அதை விட அந்த ஜாக்கி சான் தமிழ் பேசுவார் வணக்கண்ணா அதெல்லாம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் டூரிங் டாக்கிஸ்ல எல்லாம் கூட்டம் அல்லும் ஆனா நீங்க அதே இந்த ஒரு சின்ன பட்ஜெட் தமிழ் படத்தை போடுங்க பார்க்க ஆள் இருக்க மாட்டாங்க அப்ப தியேட்டர்காரங்களுடைய சாய்ஸ்ங்கிறது இந்த மாதிரி படங்கள்தானே இருக்கும் அப்பலாம் சேமா அமேசான்ல பாருங்களேன் மகேஷ் பாபு பவன் கல்யெல்லாம் தமிழ் பேசிட்டு தாராபுரத்துலேருந்து மணிகண்டன் கேட்டிருக்காரு இந்த வெள்ளம் புயல் கொள்ளை நோய் போன்ற பேரிடர் காலங்களில் பெரிய நடிகர்களோட ரசிகர்கள் வந்து பொதுமக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாங்க அது வந்து அவங்களோட சொந்த பணமாக இல்லை நடிகர்கள் வந்து அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாரு நைன்டி பர்சன்ட் வந்து அவங்களுடைய சொந்த பணம் தான் விஜய் தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரசிகர்களுக்கே பணத்தை அனுப்பி நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணுவதன் மூலம் நம்மளுடைய அபிமான ஹீரோவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால சொந்த பணத்தை செலவு பண்ணுறாங்க அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ வந்து கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறது அந்த போஸ்டர் ஒட்டுறதெல்லாம் எப்படி சொந்த பணத்தில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் அதே நேரம் இப்போ ரஜினி மக்கள் மன்றம் இப்போ கமலஹாசனுடைய ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்கும்போது இப்போ தலைமையில் இருந்தே பணத்தை அனுப்பி இந்த கஜா புயலுக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க அதர்வைஸ் வந்து சின்ன சின்ன உதவிகள் இந்த நோட்டு கொடுக்குறது அது கொடுக்குறதெல்லாம் இப்போ இவங்களுடைய சொந்த பணத்துல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் இதுக்கடையில் ஒரு சம்பவம் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் ஓகே அவர் வந்து ஒரு ஹீரோவை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு வந்த இடத்துல அவர் ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க ஐயோ அப்போ அவர் வந்து வாய் விட்டு புலம்பிட்டு போனார நான் வந்த காரே ஒரு கோடி ரூபாயா ஓம்பேர சொல்லிட்டு நான் தான் வந்து அங்க அவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் என்ன வந்து கழுத்தை பிடிச்சதே கேட்ல இருந்து அப்படின்ட்டு வாட்ச்மேன் ரொம்ப சத்தம் போட்டு போனத ஒரு தகவல் அதனால வந்து அந்தந்த ஊர் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் இவங்களே கையில இருந்து போட்டு செய்யறதெல்லாம் அவங்க மதுரையில் வந்து ஸ்ரீவர்ஷன் கேட்டிருக்காப்புல அஜித் ஏன் கார்பரேட் கம்பெனிகளுக்கு படம் நடிக்கிறத தவிர்க்கிறாரு அப்படின்னு கேட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு செய்தி சொன்னோம் போனி கபூருக்கு மெயில ஒரு தங்குகிற அதாவது இந்த கார்பரேட் கம்பெனின் ரொம்ப இந்த சல்லடை மாதிரி வள்ளச்சி சளிச்சிருவாங்க அது வந்து இவங்களுக்கு சலிச்சு போயிடும் அதான் மேட்ரு ஏன்னா அஜித் ஏன் வந்து கார்பரேட்டை நிறுத்தினாருன்னா அவங்க சார்பாகவே நம்மகிட்ட ஒருத்தர சொன்னாங்க என்னென்னா இப்போ கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் இருக்காங்கல்ல அவங்க தான் இப்போ வந்த ஒரு சிஇஓ அப்படின்னா அவர் வந்து டீல் பண்ணுவார் இப்போ அஜித்துக்கு என்ன நடந்திருக்குன்னா ஒரு படம் அந்த படத்தினுடைய பேர் சொல்ல வேண்டாம் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கும் ஒருத்தர் நல்லா டை கட்டிட்டு இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு நான் தான் சிஇஓ நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு ஓகே அப்புறம் சில மாதம் கழிச்சு மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது வேற ஒருத்தர் டை கட்டிக்கிட்டு வேற இங்கிலீஷை பேசிகிட்டு வந்தார் அவர் எங்கெங்க அப்படின்னா அவர் வேலைய விட்டு போயிட்டாரு நான் தான் இனிமேல் அப்படின்னாரா ஓகே ஃபைன் அப்புறம் மூணாவது ஷெடியூல் பார்த்தா இன்னொருத்தர் வந்திருக்காரு இப்போ அவர் எங்கப்பா அப்படின்னா அவர் வேற வேலைக்கு போயிட்டாருங்க அப்படின்னு அதில் வந்து இவர் பயங்கர அப்செட் ஆகிடுறாரு அது ஒன்று படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டாயிரம் பக்கத்தில் கையெழுத்து வாங்குவாங்க அதெல்லாம் பெரிய தர்ம சங்கடம் அதனால தான் அவர் வேணாங்கிறார் ஊட்டிலேருந்து தீபன் கேட்டிருக்காரு டைரக்டர் எஸ்ஜே சூர்யா ஏன் இப்பெல்லாம் படங்களை டைரெக்ஷன் பண்ணுறதில்ல நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தணுங்கிற முடிவில் இருக்காரா இல்லைன்னா வேற ஏதாவது காரணம் இருக்குது இல்லை அதுக்கு ரெண்டு காரணம் என்னென்னா இப்போ எஸ் ஜே சூர்யா டைரக்டர் அறிமுகமானது வாலியில் அதுக்கப்புறம் குஷி நீ நிறைய படங்கள் பண்ணாரு அதெல்லாம் பெரிய ஹிட் ஆனா அதுக்கப்புறம் இந்த இசை ஆ ஆன சில படங்கள்லாம் பண்ணாலும் அதெல்லாம் பெருசா போகல சினிமாவில் தெரியும்ல எதா இருந்தாலும் வெற்றி தான் பேசும் நேற்றைய வெற்றி இல்லை இன்றைய வெற்றி ஸோ இப்போ அவர் கடைசியாக பண்ண படம்னா சரியா போகலை அதனால இப்போ இவர் டைரக்ட் பண்ற முயற்சி வந்து அப்படி குறைச்சிட்டாரு இன்னொரு பக்கம் நடிகராக அவருக்கு வந்து வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சு ஒரு காலத்துல நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்புறம் வில்லன் மற்ற கேரக்டர்லாம் அப்படி நடிக்க ஆரம்பிச்சாரு ஸோ அதனால அந்த வாய்ப்புகள் வந்ததுனால அவருடைய பார்வை அந்த பக்கம் திரும்பிடுச்சு இதுக்கெல்லாம் இன்னொரு தகவல் எர்ஜே சூர்யா சினிமாக்கு வந்ததே நடிகர் ஆகிறதுக்கு தான் வந்திருக்காங்க போனா நமக்கு யார் சான்ஸ் கொடுக்க போறான் அவர் ஒரு ஷார்ட் கட்டா டேரக்சனை வந்து செலக்ட் பண்ணாரு அதனால இப்ப தன்னுடைய ஆசைப்பட்ட நடிப்புக்கே அவ்வளவு ஆஃபர் இருக்கும் போது எதுக்கு டேரக்ட் பண்ணணும் இப்படி போயிட்டாரு நடிக்கிறதுக்கு இன்னைக்கு அஞ்சு கோடி சம்பளம் கொடுக்கறது ரெடியா இருக்கு ரெடியா இருக்காரு அப்புறம் நன்றி நண்பர்களே கேள்வி நீங்க பதில் நிகழ்ச்சி இத்தோட நிறைவடையது வழக்கம் போல உங்களுடைய கேள்விகளை நம்முடைய யூடியூப் சேனல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல அனுப்புங்க அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்புங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்